நாராயணியம் தசகம் அறுபத்தி ஒன்று விப்ரபத்னி அனுகிரக அதாவது அந்தணர்களுடைய மனைவிக்கு அருள் புரிதல் இந்த இதில் என்னென்னா அந்த அந்தணர்கள் வந்து கிருஷ்ணன் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவரை மதிக்காமல் இருந்தார்கள் ஆனால் அந்தண பத்னிகள் எல்லாரும் கிருஷ்ணன் மேலே மிகவும் மரியாதையும் அன்பும் பிரேமையும் வச்சு அவருக்காக தெரியாமல் சமைச்சன் வந்து கொடுப்பாள் அதை பற்றி தான் இது இதை வந்து ரொம்பவும் ஸ்லாகிச்சு எங்கேயாவது நம்ம வெளியில் போய் சாப்பிடும்போது அந்த மாதிரி இருக்கிற சமயத்துலலாம் கூட இந்த தசகத்தை வந்து படிப்பாக நாராயணியம் தெரிந்தவர்கள் ஹிருதந்தரே பிருந்தாவனோதி ததரத்விஜாங்கனா கதம்பகானு கிரகணா கிரகம் பகன் இந்த இடத்துல அனுகிரகம் அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே அந்த அந்தன பெண்களுடைய கூட்டத்துக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுங்கிற ஆசையோடையே அவர் வந்து இடைச்சிறுகளோடும் பசுக்களோட கூட்டத்தோடையும் பிருந்தாவனத்திலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிற ஒரு காட்டுக்கு போனார் இந்த மாடுகள்லாம் பேய்ச்சு ஏன்னா அவர் மனசுக்குள்ளே ஒரு எண்ணத்தை வச்சுட்டு அந்த எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக தன் மேலே அவ்வளோ பிரேமையை வச்சுருக்கிற அன்பு வச்சிருக்கிற அந்தளவு பெண்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரியணுங்கிறதுக்காகவே தூரக இருக்கிற ஒரு காட்டுக்கு மாடுகளை மேய்த்து கொண்டு தன்னுடைய இடையர்கள் ஃப்ரெண்டோடலாம் போனார் தத்தோ நிரீக்ஷா சரணேவனாந்தரே கிஷோரலோகம் க்ஷுதிதம் திருஷா அதூரதோ அதூரத்தோ யஜ பிரதி யோதி தீவீ யாச்சநாய தான அந்த மாதிரி தூருக்கு போனோடனே அவர்களுக்கெல்லாம் ரொம்ப பசி எடுத்துடுது கையில் எடுத்துகிட்டு போகிற அந்த கட்டுச்சோறெல்லாம் ஆயிடுது அதனால் அவர் ஒன்றுமே புகரிடம் இல்லாத அந்த காட்டோட நடுவில் பசியாலையும் தாகத்தாலையும் தண்ணி தாகம் அப்படியே எடுக்கிறது அதால் கஷ்டப்படுறார்கள் அப்போ நீ என்ன சொன்ன அவங்ககிட்ட இங்கே பக்கத்தில் யாகம்லாம் நடக்கிறது இந்த வேள்வி பண்ணுற அந்த அந்தனர்கிட்ட போய் எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது தாகமாக இருக்குது கொஞ்சம் உணவும் தண்ணியும் கொடுங்க அப்படின்னு நீங்களாம் யாசிங்கோ அப்படிங்கிறத நீங்கள் அங்கே போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி வாழலாம் அனுப்புகிறாரு இதுக்கெல்லாம் உள்காரணம் வேறு அந்த மாதிரி அமுச்சோடனே அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க கதேஷ்வதோ தேஸ்வபிதாய தேமாரகேஷ்வோதன யாச்சிஷு பிரபோ ஸ்ருதிரும்மாக அவர்கள் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணர் தான் அங்கே வந்து கேட்க சொன்னார் அவங்க எங்களுக்கெல்லாம் பசிக்கிறது ரொம்ப தாகமாக இருக்குது அதனால் உணவை கொடுக்க சொல்லி எல்லாரும் எல்லாம் வந்து வேண்டினார்கள் அப்போது அந்த சிறந்த அந்தணர்கள் காது கேட்பவர்களாக அதாவது ஸ்ருத்தின்னா அந்த இடத்துல ரெண்டு அர்த்தத்தில் வந்து விளையாடுறார் பட்டத்ரி ஒன்று காது கேட்கவர்களாக இருந்தாலும் இன்னொன்று வேதம் அறிந்தவர்களாக இருந்தாலும் காது கேட்காதவர்களாக அதாவது வேதம் அறியாதவர்கள் போல நடித்தார்கள் அப்படின்னா ஒன்றும் பதிலே சொல்லலையாம் காதே கேட்காத மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ஏன்னா அவர்களுக்கு கிருஷ்ணன் மேலே அவ்வளோ பெரிய ஒப்பீனியன் கிடையாது அதனால் அவர் பெயரை சொல்லி கேட்ட பிறகும் ஒன்றுமே சொல்லலை அதான் இந்த இடத்துல ஓதன யாச்சி ஷுஹூ நின்யு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவர்கள் வந்து கிருஷ்ணர் பெயரை சொல்லி கேட்டும் போதும் காது கேட்காத மாதிரியே அவர்கள் இருந்தார்கள் ஸோ இந்த இடத்துல ஸ்ருதிங்கிறதுக்கு காது கேட்குறது ஒன்று வேதம் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கணும் பதிலே சொல்லாமல் இருந்தார்கள் அநாதராஹ்யுக்திதம் தாக கலூ தே மகிசூராஹா கதம் ஹி பக்தம் துவைதை சமர்ப்பியதே அந்த அந்தணர்கள் பதில் சொல்லாததுனால கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அந்த சிறுவர்கள் ரொம்ப பசியோடையும் தாகத்தோடையும் மனமெல்லாம் வருந்தி நம்மளை இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே நம்மளை பிச்சக்கார மாதிரி நினச்சிட்டாங்களே அப்படின்னு மனம் வருந்தி திரும்பி வரார்கள் ஏன்னா அந்த அந்தணர்கள் ரொம்ப நாளாகவே நீண்ட காலமாகவே இடத்தில் பக்திங்கிற உணவு இல்லாதவர்கள் இல்லையா அப்படிங்கிறார் பட்டத்திரி அப்படிப்பட்டவர்கள் உன்னிடம் பக்தியை எப்படி வைப்பார்கள் அதனால் அப்படிப்பட்டவர்கள் உனக்கு எப்படி உணவு தருவார்கள் அதனால் ஏற்றுவோர் வந்து அப்படி செய்தது அவர்களுடைய இயல்புக்கு தகுந்தது அப்படிங்கிறார் பட்டத்ரி அதாவது உன்னிடம் பக்திங்கிற உணவு இல்லாதவர்கள் நீ உணவு கேட்கும்போது எப்படி அதை தருவார்கள் அப்படிங்கிறார் நிவேதயத்வம் கிருஹிணி ஜநாயமாம் திசேயுரண்ணம் கருணா குலா இமாஹா இது ஸ்மிதாத்ரம் பவரிதாகதாஹா தேதார காதாரஜனம் யாச்சிரே சரி உடனே சொன்னோன்னா கிருஷ்ண சொல்கிறார் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுங்கோ திரும்பி அங்கேயே போங்கோ அந்த அதண்டர்கள் கிட்ட கேட்க வேண்டாம் அந்த வேள்வி பண்ணுறவங்களோட மனைவி கிட்டே போய் இது மாதிரி கிருஷ்ணன் கேட்டான் அப்படின்னு என்னை பற்றி நீங்கள் தெரிவிங்கள் அவர்கள் ரொம்ப அருள் அருள் கொண்டவர்கள் உடனே உணவெல்லாம் சமைச்ச உங்களுக்கு கொடுத்துருவார்கள் அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி அந்த சிறுவர்கள் எல்லாம் வேள்வி மனைவிகள் கிட்ட சென்று உணவினை வேண்டினார்கள் ஏன்னா அவருடைய நோக்கமே அதான அவர்களுக்கு கருணையை தானே அர்த்தம் அதனால் அங்கே போய் கேட்க சொல்லி அவர் திருப்பி அனுப்புகிறார் கிரகித நாம் நீ தை சம்பிரமா குலாஹா சதுர்தம் பூஜ்யரசம் பிரகுஹ்யதாக சீரம் திருதிரவிலோகநாகிரகை நிருத்தா அபிதூர்ணமாயு இந்த வேலி பண்ணுற அந்த மனைவிகள் வந்து ரொம்ப நாளாகவே எப்படியாவது கிருஷ்ணனை பார்க்கணும் பார்க்கணும்னு ரொம்ப அவலாக இருந்தார் ஏன்னா அந்த காட்டு ரொம்ப தூரத்தில் இருந்தது அவர்கள் தங்கியிருந்த இடம் வந்து கிருஷ்ணன் தங்கியிருந்த இடத்துலையும் தூரக்கு இருந்ததால் உன்னை பார்த்ததே இல்லை அதனால் உன்னை எப்படியாவது பார்க்கணும் நாவலோடு இருந்தார்கள் அதனால் உன்னோடய பேரை கேட்ட உடனே பரபர பரபரப்பர கை காலம் பரபரக்க உண்ணல் தின்னல் நக்கல் பருகல் இதான் நான்கு வகை உண்ணல்னால் நம்ம வந்து வாயில் போட்டு கடித்து சாப்பிட்றது சாதம் அந்த மாதிரி அப்புறம் தின்னல் அப்படிங்கிறது வந்து இந்த காய்கறி அந்த மாதிரி இருக்குது நக்கல் அப்படின்னா பாயசம் அந்த மாதிரி இப்போ ஸ்வீட் பச்சடி அதெல்லாம் நடக்கிறது பருகல் அப்படின்னா குடிக்கிறது இந்த மாதிரி நான்கு வகையான உணவுப் பொருட்களை எடுத்துட்டு கிடுகிடுன்னு தயார் பண்ணி அவர்களை வந்து கிளம்பிட்டாங்க அதெல்லாம் கிருஷ்ணர்கிட்ட கொடுக்கறதுக்கு ஆனால் அவர்கள் கணவர்கள் தடுக்கிறார்கள்லாம் அந்த கிருஷ்ணன் என்ன இடை பையன் அவனுக்கு என்ன இவ்வளோ சமையல்லாம் பண்ணி கொடுக்குறது ஒன்றும் தரக்கூடாது எங்கக்கிட்ட வந்து கேட்டார்கள் நாங்கள் காது கேட்காத மாதிரி இருந்துவிட்டோம் எங்களை மீறி நீங்கள் எப்படி போக முடியும் அப்படின்னு அவர்களை ரொம்ப தடுத்தார்கள் அப்படியே அவர்கள் அதை கேட்காம விரைந்து கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு இத்தனை நாலு வகையான உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு ஓடி வந்தார்கள் சமைச்சிட்டு

அவருடைய கொண்டையில் மயிலோடய தோகை அசைஞ்சு தான் ரெண்டு கன்னங்களிலும் குண்டலங்கள் ஒளிய வாரி வீசித்தான் கண்களில் அப்படியே கனிவு கசிஞ்சு தான் ஒரு கையை வந்து தன்னோட தோழனுடைய தோளில் வச்சுட்டு இருந்தாராம் அந்த மாதிரி அழகான நிலைமையில் ஒன்று அந்த அந்தணர்களுடைய மனைவிகள் பார்த்தார்கள் அப்படின்னு கிருஷ்ணனுடைய அழக பட்டதிரியத்தில் வர்ணிக்கிறார் தா செத் துவதுபாகமோத கிரகீதா தைதே நயஜ்வனா ததைவசித்திய பவந்தமஞ்ச விவேஷ கைவல்யோகிருத்திநச அப்போ வந்து ஒரு அந்தனர் என்ன பண்ணால் உன்கிட்ட ஓடி வர்றதுக்கான முயன்றதனுடைய மனைவியை வந்து கையால் பிடிச்சி தடுக்கிறான் தடுத்த ஒன்று போக முடியாமல் தடுத்தவொன்னும் அவன் மனசு வருத்தப்பட்டு அந்த இடத்துல ஒன்றையே மனசில் தியானிச்சுண்டு உட்கார்ந்தவ அப்படியே அந்த நொடியிலேயே விரைவாக மோட்சத்தை அடைந்தாள் அதாவது அவர் நேரில் வந்து பார்க்க முடியாதபடி கணவன் தடுத்ததால் மனசு வருத்தப்பட்டு அப்படியே உன்னை தியானித்ததால் அந்த நொடியிலேயே மோட்சத்தை அடைந்தாள் ஆதாய புனக சக்கர்த்த பத்ரூன பிதா ஸ்வகர்ஹணான இந்த மாதிரி உணவுப் பொருட்களை எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த அந்தணர்களுடைய மனைவியர்களை நீ அருந்து அருள் புரிந்தாய் ஆனால் அந்த பெண்கள் என்னன்னா உண்மையிலேயே கொண்ட ஆசையால் தங்களுடைய வீடுகளையெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு நீயே கதி நீயே அடைக்கலம்னு ஓடி வந்துட்டார்கள் உடனே நீ வேள்வியை நிறைவேற்றணும் அதில் பத்னி இல்லாமல் வேள்வியை நிறைவேற்ற முடியாது இல்லையா அதனால் எங்களாம் திரும்பி போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புகிறேன் வேள்வியை நிறைவேற்றணும்னு அவர்களுக்கு சொல்லி அனுப்பினேன் அதை தவிர அவர்களோட கணவர்களையும் தங்களுடைய மனைவியர்கள்கிட்ட தீய எண்ணம் இல்லாதவர்களாக செய்தார் ஏதாவது போகக்கூடாது கிருஷ்ணன்கிட்டவோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அந்த மாதிரி สนารกளே லியா அந்தலயுக திரும்பி போறாங்க கோச்சுக்கு போறாங்களே அந்த அந்தணர்கள்ல தன்னுடைய மனைவிகள்கிட்ட அப்படிने அவங்களுக்கும் தன்னுடைய மனைவிகள்கிட்ட கொஞ்சம் கூட தீய எண்ணமில்லாமல் கோபம் வராம இருக்கும்படியாக நியநுగ్రహம் பண்ணினாய் निरूप्य दोषं নিজமங்க なजने विलोक्य भक्तिं च पुनरविचारिभिः प्रबुद्धतत्वैश्वम अभिष्टतो द्विजैहि मरुत्पुराधीश நெருந்தி மேகதான தலைவனே அந்தனர்கள் வந்து உன்னை பற்றி நீ வந்து குற்றம் உள்ளவன் அப்படின்னு எடுத்து கூறியும் என்னுடைய ம மனைவிகள் வந்து என்னன்னாக்க கொஞ்சம் கூட அதை பற்றி கவலைப்படாமல் உன் மேலே இருக்கிற பக்தியால் உனக்காக சமைச்சு எடுத்துன்னு ஓடி வந்தார்கள் இல்லையா அதை பார்த்து அப்போ தான் அந்த அந்தனர்களுக்கும் புத்தி வந்து தான் ஓ நம்ம சொன்னதெல்லாம் கிருஷ்ணனை பற்றி சொன்னதெல்லாம் தப்பு அப்படின்னு அவர்களும் உணர்ந்து அவர்களும் ஆராய்ஞ்சு உண்மையை தெரிஞ்சுன்னு உன் மேலே மிகவும் பக்தி செலுத்த ஆரம்பித்தார்கள் உன்னை மிகவும் துதித்தார்கள் அப்படி எல்லாராலும் துதிக்கப்படும் கிருஷ்ணா குருவாயிரப்பா நீயே என்னுடைய நோய்களை தடுத்துருள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார் பட்டத்திரி நாமும் அதையே வேண்டுவோம் குருவாயிரப்பா சரண்